வணக்கம். வார வாரம் நீங்க சுவை அறுசுவை நிகழ்ச்சியில விதவிதமான டிஷஸ் பாத்துட்டு இருக்கீங்க. இந்த வாரம் நம்மளுக்காக செஞ்சு காமிக்க மிஸ்டர் ரஜத் வந்திருக்காரு. அவர் என்ன செஞ்சு காமிக்கிறார் அவர்கிட்ட கேட்கலாம். ஹாய் ரஜத். ஹாய். ஹாய். உங்களுக்கு நான் இன்னைக்கு புது டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போறேன். அது நீங்க நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு பாத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு செட்டிநாடு காளான் மசாலா செஞ்சு காட்ட போறேன். உங்களுக்கு தேவையான பொருட்கள்: காளான் 1 கப், கடலமாவு 1 கப், பாசிப்பருப்பு 1 கப், கரம் மசாலா, பச்சை மிளகா, குறுமிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகு, அப்புறம் பட்டை லவங்கம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊத்துறாரு. கொஞ்சமா போதும் இல்லையா? கொஞ்சமா போதும். கொஞ்சம் காஞ்சமா கொஞ்சம் கடுகு. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் குருமிளகு கொஞ்சம் போட்டணும். லைட்டாக ஜஸ்ட் ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும். எதுக்கு இந்த மிளகு ஆட் பண்ணுறீங்க? கொஞ்சம் ஸ்பைசினஸ் தர்றதுக்கு. கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நம்ம சில்லின்றோம் இல்லையா, மசாலான்னும் போது கொஞ்சம் மசாலா அதிகமாக இருக்கணும். அதுக்காக லைட்டாக கொஞ்சம், ஓகேங்களா? ஜஸ்ட் 3 பச்சை மிளகா கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்பைசஸ் என்னென்ன ஆட் பண்ணுறீங்க? ஸ்பைசஸ் பட்டா, நான் ஜஸ்ட் சின்ன பீஸ் பட்டா ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நல்லா அதுக்கடுத்தது கொஞ்சம் அன்னாச்சி பூ, அப்புறம் ஏலக்காய். லைட்டாக கொஞ்சம் இது பண்ண போதும், ஓகேங்களா? ரொம்ப இது பண்ணிங்கன்னா அதுக்கு குக் பண்ணும்போது கொஞ்சம் இது வேணும். ஒரு லைட் ப்ரௌன் கலருக்கு எடுத்துனா தான் போதும். இப்போது ஜஸ்ட் காலம் லைட்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ணுங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் போடல நீங்கள்? இல்லை, வெங்காயம் தக்காளி போட மாட்டோம். ரொம்ப ஸ்பைசி தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆட் பண்ணும்போது மசாலான்னு போது இது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஃப்ளேவர்னஸ் அதிகமாக தரும், ஓகேங்களா? இப்போ சிக்கன் மட்டன் சாப்பிடாதவங்கலாம் காளான் காளான் சாப்பிடலாம். இது ஒரு நான்வெஜோட வேற இதெல்லாம் இது வந்துடும். ஃபேட் மட்டும் இருக்காது, ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும் இதில். ஓகே. தண்ணி இல்லாமல் ட்ரையாக பண்ணுறீங்க? ஆமாம், ட்ரையாக பண்ணுவோம். தண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது காளான்லேருந்து ஒரு லைட் ப்ரௌன் வரும். ஆமாம், அதே மாதிரி லைட் ப்ரௌனிஷ் வரணும்ல உங்களுக்கு. அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் கன்சிஸ்டன்சி இருக்கு, ஓகேங்களா? இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸியாக வெந்துடுச்சு இல்லையா காளான் சீக்கிரம்? ஆமாம், இப்போ கொஞ்சம் வெந்தோடனே பாசிப்பருப்பு லைட்டாக அரைச்சது, ஓகேங்களா? ஃப்ரை பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக லைட்டாக அப்படியே அரைச்சிட்டு கொஞ்சம் தூக்கி விட்ருங்க. இப்போ பாசிப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறாரு. கொஞ்சம் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு இது திக்னிங் பர்பஸ்க்கு, ஓகேங்களா? கொஞ்சம் கரம் மசாலா. இப்போ லைட்டாக இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ணுங்கள், ஓகேங்களா? லைட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர்னஸ் அதிகமாக தரும். ஓகே, இப்போ நீங்கள் இதில் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, கரம் மசாலா சேர்த்துருக்காரு, பச்சை மிளகா போட்டிருக்காரு ஸ்பைசிக்கு, அப்புறம் ஓல் கரம் மசாலா அப்படியே ராவா போட்டிருக்காரு. லைட்டாக இந்த மாதிரி தீக்காகும் போது கொஞ்சம் புளிக்கசல் ஏற்கனவே கரைச்சி வச்சது புளி, இஞ்சி புளி சொன்னீங்களே? ஆமாம், இஞ்சி புளி, அதாவது இஞ்சியும் புளியும் லைட்டாக கொஞ்சம் கரைச்சி கொஞ்சம் திக்னஸ் எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி எடுத்துன்னு வந்துட்டு கொஞ்சமாக ஊற்றுங்க. ஓ, தக்காளி போடாதனால அந்த புளிப்புக்காக? ஆமாம், புளிப்பு. இது ட்ரையாக வருமா இல்லை தொக்கு மாதிரி வருமா? ட்ரையாக தான் வரும். கொஞ்சம் நம்ம இது வந்து வேக வைக்கணும், ஒரு 2 மினிட்ஸ், ஓகேங்களா? ஃபுல் ட்ரை ஆகாது, ஓரளவு கிரேவி மாதிரி வரும் உங்களுக்கு. ஜஸ்ட் பூரிக்கோ இல்லை சப்பாத்திக்கோ நீங்கள் வச்சு சாப்பிடணும்னா சாப்பிடலாம் இதை வச்சு. கொஞ்சம் இதானே அதுக்கு மேல salt போட்டுங்க நீங்க. அப்ப ஈஸியா செய்ய கூடியது இது? ஆமா, இது ஈஸியா செய்யலாம். வீட்ல சப்போஸ் சின்ன பசங்க செய்யற மாதிரி இருந்தா அம்மா அப்பா இல்லனா கூட ஈஸியா செஞ்சு சாப்பிடலாம் நீங்க. அவ்வளவுதான் இந்த டிஷ் இப்ப ரெடி. ஆமா, நமக்காக ரஜத் எவ்வளவு சீக்கிரமா செஞ்சு காமிச்சிருக்காரு பாருங்க. ரொம்ப ஈஸியா செய்ய கூடியது கூட இது. கொஞ்சம் லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா லைட் கிரேவி மாதிரி வரும்ட்டு. இது பே நல்லா கொதிச்சு திக்கிங்க. ஆமா, இப்ப காரத்துக்காக இதுல நீங்க மிளகாய் தூள் எதுமே ஆட் பண்ணல? இல்ல, அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்பைசினஸ் தானனால பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். இப்போ நீங்க நிறைய பச்சை மிளகாய் போடினா நிறைய காரம் உங்களுக்கு வரும், ஓகேங்களா?
இது செய்யறது ரொம்ப கஷ்டம்னு கிடையாது, ஈஸி தான். அது யார் வேணாலும் வீட்டில் ஈஸியாக செய்யலாம். செட்டிநாட்டில் இந்த மாதிரி ஒரு டிஷ் செய்வாங்கன்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. நான்வெஜ் இந்த மாதிரி தான் நிறைய செய்வாங்க எல்லோரும். ஆனால் வெஜிடேரியனில் கூட செட்டிநாடு ஸ்பெஷல்னு இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. இல்லை மிளகு நீங்கள் அப்படியே ராவாக போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம், மிளகு இது பண்ணும்போது அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, காரம் இது வரும்போது உங்களுக்கு ஜஸ்ட் இது பாயில் ஆகும்போதே உங்களுக்கு வந்து இது ஆகிடும், அந்த சாஸ் எல்லாம் உள்ளே இறங்கிடும். ஆமாம், சாஸ் மாஸ் இல்லாமல் இருக்கும். இது நல்லா சப்பாத்தி, நீங்கள் தோசை, பூரி எது வேணும் எதோட வேணாலும் வச்சு நல்லா சாப்பிட்லாம். நல்ல டிஷ் இது. கொஞ்சோண்டு புதினா மட்டும் போட்டுக்கோங்க, அந்த ஃப்ளேவர்னஸ்க்கு உங்களுக்கு நிறைய இதில் ஃப்ளேவருக்காக நிறைய சேர்த்துருக்காரு. புதினா, கொத்தமல்லி, ஓகேங்களா? ஜஸ்ட் லைட்டாக ஸ்டீர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இது ரெடி பண்ணிக்கோங்க, ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு செட்டிநாடு காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அந்த மிளகு ஸ்மெல் நல்லா வருது இப்படி சர்வ் பண்ணதுக்கு அப்புறம். நீங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. தேங்க் யூ, தேங்க் யூ. வாவ், சூப்பர். அந்த ஸ்பைசி ஸ்மெல்லாம் நல்லா வருது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி வணக்கம்.